அடுத்த பாசுரம் 42வது பாசுரம். முக்த ஸ்வயம் சுக்ருத துஷ்கிருத சிங்கலாபியாம் அர்ச்சிர் முகைரதி கிருதைர் அதிவாகிதாத்வாம் ஸ்வச்சந்த கிங்கரதயா பவத கரீஷ ஸ்வாபாவிகம் பிரதிலபேய மகாதிகாரம். இங்கே சுவாமி தேசிகன் வந்து தேவாதிராஜன்கிட்ட இந்த பாவங்கள்லாம் நம்மளை கட்டி போட்டிருக்கு இல்லையா, இந்த பாவம் பாப்பம் புண்ணியன்ற இந்த அந்த இந்த கர்மங்கள், இந்த பாப கர்மம்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒரு இரும்பு சங்கலியால் நம்மளை கட்டி போட்டிருக்கு இந்த சம்சார சாகரத்தில். புண்ணியன்றது வந்து இன்னொரு விதமான ஒரு அதுவும் ஒரு ஒரு அப்டகல் தான் இல்லையா, ஏன்னா அது தங்க சங்கிலியால் கட்டி போட்டிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ரெண்டுமே சங்கிலி தான். அதை வந்து இந்த சம்சார சாகரத்தில் நம்ம மாட்டின் முடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ பெரு சுவாமி என்ன சொல்கிறார், எப்போ வந்து இந்த சங்கிலியை ஊற்று என்னை வந்து அர்ச்சகாதிரி மார்க்கத்தில் இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு என்னை கூட்டின்னு போவேன், அங்கே போய் நான் வந்து நித்திய கைங்கரியம் பண்ணும், பெருமாள் தாயார் சேத்திலியா திவ்ய தம்பதிஸ்க்கு அங்கே பரிபூர்ண பிரம்மானந்தம் கிடைக்கணுன்றதுக்காக இங்கே சுவாமி தேசிகன் வந்து விண்ணப்பிக்கிறார். ஏன்னா இந்த பத்த ஜீவாத்மாக்கள் வந்து நம்ம இருக்கிறதுலாம் ஒரு தசைன்னு சொன்னால் பத்த தசைன்றா இல்லையா, இந்த பத்த தசையை விட்டு முக்த தசை எப்போ கிடைக்குன்றதாக எப்போ நான் வந்து, ஏன்னா இந்த அர்ச்சனாதி மோகத்தில் போகும்போது அங்கெல்லாம் வந்து இந்த அங்கே இருக்கிற முக்த ஜீவாத்மாக்கள் நித்தியசூரிகள் எல்லோரும் வந்து வரவேற்பான இந்த புது ஜீவங்கிறது பெருமாள்கிட்ட வந்து நித்திய கைங்கரியம் பண்ணுறதுக்காகன்னு அவ்வளோ அலங்காரம்லாம் பண்ணி அந்த ஆத்மாவுக்கு எல்லோரும் வந்து இந்த கூட்டியை அழைச்சிட்டு பெருமாள்கிட்ட போய் அந்த பெருமாள் திருவடியில் திருமடியில் பெருமாள் வந்து பெருமாள் அப்படியே நம்ம ஆதிசேக பரிங்கத்தில் பெருமாள் இருக்கார், அங்கே உட்கார்ந்துருக்கார். அங்கே வந்து இந்த 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 ஜீவாத்மாவை வாடா அப்படின்னு சொல்லி அவரை எடுத்து மடியில் உட்கார வச்சுட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி பெருமாள் சுவாமி வந்து பெருமாள் வந்து கேட்பாராம். எப்படி பாருங்கள், நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு நீச்சமான ஒரு 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 உடம்புக்குள்ளே அகப்பட்டுன்னு இருக்கோம், என்னென்ன மூலம் காரியம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த 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 லௌகீக வாழ்க்கையில் இல்லையா, இந்த லீலா விபூதியில். அப்படி அவங்ககிட்ட சரணாகதி பண்ணணும்னா எவ்வளோ பெரிய சுகம், எவ்வளோ பெரிய விஷயம். ஸ்ரீவைகுண்டத்தில் அவனுக்கு அவன் தன்னுடைய மடியில் உட்கார வச்சுட்டு அந்த ஜீவாத்மாவை கேட்குறானா பெருமாள், இப்போ என்ன ஒன்று இருக்கும் ஒன்றுனா நித்திய கைங்கரியம் ஒன்று கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ கர்ம வசப்படலாம் அங்கே போய், அதனால் கண்டிப்பாக நிரந்தர கைங்கரியம் ஒன்றும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்து நாங்கள் நித்திய கைங்கரியம் பண்ணுன்றதாக அந்த ஜீவாத்மா சொன்ன உடனே அந்த அங்கே இருக்கிற முக்த ஜீவர்களோடு சேர்ந்து நித்திய சூரியர்களோடு சேர்ந்து பலவிதமான கைங்கரியம் பண்ணுன்றதாக அமையுன்றாங்க. இப்படி பெருமாளுடைய விஷயம். இதே விஷயம் சுவாமி தேசிகனே தன்னுடைய தமிழ் பிரபந்தத்தில் திராவிட வேதத்தில் அந்த இந்த இதே விஷயத்தை அர்த்த பஞ்சகத்தில் சொல்லியிருக்கார். அதில் வந்து தம் திருமாதுடனே தாம் தனி அரசாய் உரைகின்ற அந்தமில் பேரின்பத்தில் அடியவரோடமை சேர்த்து முந்தியிழந்தனவெல்லாம் முகிழ்க்க தந்தாட்கொள்ளும் அந்தமிலா அருளாடி அத்திகிரி திருமாலே. சொல்லப்படுறீங்களா, அந்தமிலா அருளாடி அத்திகிரி திருமாலே. தேவாதிராஜன் வந்து பேரொழாளன் அந்தமிலா, அந்தமே கிடையாது, அருளாடி அவனுடைய கட்டாட்சம் நம்ம எவ்வளோ பார்த்தோம், எவ்வளோ ஸ்லோகத்தில் அவனுடைய கருணை இல்லையா, அந்த சௌலபியம் அந்த காருண்யம் இல்லையா, அருளாடி அத்திகிரி திருமாலேன்னு சொல்கிறார். எப்படி தம் திருமாதுடனே தாம் தனியரசாய் உரைகின்ற இல்லையா, இங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் தன்னுடைய தர்மபத்னி சகதர்மசெலினி இந்த பெருந்தேவி தாயாரோட சேர்ந்து தன் திருமாதுடனே தாம் தனி அரசாய் உரைகின்ற, அங்கே வந்து பெரிய ஒரு ராஜ்யமே நடத்துகிறான் இல்லையா, அது பெரிய ஆனந்தம். அந்தமில் பேரின்பத்தில், அந்தமில் பேரின்பத்துன்னா அந்த ஸ்ரீவைகுண்டம் அடியவரோடுமை சேர்த்து, அடியவரோடுன்னா இந்த முக்த ஜீவர்கள் நித்திய சூரியர்களோடு என்னை சேர்த்து முந்தி இழந்தனவெல்லாம் முகிழ்க்க தந்தாட்கொள்ளும் இல்லையா. இது வந்து எல்லாமே இப்போ கர்மபந்தத்தினால நம்ம நிறைய கைங்கரியம் பண்ண முடியாமல் போயிடும் இங்கே பெருமாளுக்கு இந்த லீலா விபூதியில். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி
அது ஒரு வித்தியாசம்தான். இங்கேயே தேவாதிராஜனை காஞ்சிபுரத்தில் போய் அந்த அத்திகிரி பெருமாளை வந்து நம்ம வந்து சேவிச்சுட்டு இருக்கலாம், கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த கர்ம வசப்பட்டு இருக்கிறதுனாலே அது வந்து முடியாமல் போயிடும் இல்லையா, எல்லாமே பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அந்த சக்கரவர்த்தியான அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் அப்படி அப்படி இப்போ தாயாரோட அவ்வளோ விதமான திவ்ய கடாட்சத்தையும் தந்து நம்மளுக்கு வந்து நித்திய கைங்கரியம் பண்ண முடியாத பெருமாள் வச்சுருந்தா இல்லையா, அதனால் அந்த ஸ்ரீவைகுண்டம் தான் வேணும். அங்கே வந்து பெருந்தேவி தாயாரோட சேர்ந்து இந்த மற்ற முக்த ஜீவர்கள் நித்திய சூரியரோடு சேர்ந்து முகிழ்க்க தந்து ஆட்கொள்ளும். அங்கே ஆட்கொள்கிறான் இல்லையா பெருமாள், அடியவரோடு அமைச்சேர்த்து அடியவரோடுன்றது நித்திய சூரியனும் முக்த ஜீவாத்மாக்களும் அங்கே வந்து எந்த கர்ம பந்தமும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய கைங்கரியம் அங்கே போனால் தான் தெரியுமோ இல்லை. நம்ம வந்து இன்றைக்கி வந்து பெருமாளை வந்து இப்படி சேவிக்கணும், கருடவாகனம் சேவிக்கணும், இந்த பெருமாளை இப்படி சேவிக்கணும், நான் வந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணணும், இல்லை வந்து இன்றைக்கி வந்து சாமரம் வீசணும் பெருமாளுக்கு, இல்லை நான் திருவாராதனம் பண்ணணும், அது மாதிரி என்ன நினச்சாலும் அது வந்து நடத்தி கொடுப்பார். ஏன்னா கர்ம வசப்படாமல் நம்ம வந்து நித்திய கைங்கரியம் பெருமாளுக்கு பண்ண முடியுன்றதாக இங்கே இந்த தமிழ் பிரபந்தத்திலையும் வர்த்த பஞ்சகத்திலையும் பெருமாள் சுவாமி தேசியம் தெரிவிக்கிறார். அதே விஷயத்தை ஒட்டியே இந்த பாத்திரமும் 42வது பாத்திரமும் இந்த முக்த ஜீவன் எப்போ என்னை வந்து அர்ச்சனாதி மாதத்தில் கூட்டு நித்திய கைங்கரியம் பண்ண வைக்க போகிறன்றதாக தேவாதிராஜனை பார்த்து சுவாமி தேசிகன் நினைப்பிக்கிறார். அடியே தாசன்.